ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரபாஸ் கேலரி. பிரபாஸ் கேலரியில் இன்றைக்கி நம்ம பொன்னியின் செல்வன் மூணாவது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். வாங்க. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா வந்தியத்தேவன் வந்து ஏரிக்கரை ஓரமாக வந்துட்டுருக்கும் பொழுது நிறைய இயற்கை காட்சிகள் அந்த இதெல்லாம் பார்த்து அவனுக்கு ரொம்ப ஆனந்தமாக இருக்குது. அதே சமயத்தில் ஆடிப்பெருக்கு 18ஆம் நாள் அன்னைக்கு எல்லாரும் ஆண்கள் பெண்கள் குழந்தை எல்லாருமே புதுசாக ஆடைகள்லாம் அணிஞ்சிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக அங்கே இங்கேயும் இருந்தாங்க. குழந்தைங்க எல்லாமே அந்த ஏரியில் வந்து கமுகு மட்டையில் சாப்பிட்டு போட்ட கமுகு மட்டையில் தூக்கி எறிஞ்சு அதில் ஒரு சந்தோஷமாக விளையாடிட்டு இதையெல்லாம் வந்து வந்தியத்தேவன் வந்து கவனிச்சுக்கிட்டே வந்துட்டு இருந்தான். அப்போது அங்கே வந்து படகுல வந்துட்டு ஒரு நிறைய வீரர்கள் எல்லாம் வந்துட்டு இருந்தவங்க திடீர்னு அதுலேருந்து இறங்கி அங்கே இருக்கிறவங்க எல்லாரையும் போங்க போங்கன்னு சொல்லி விரட்டுறாங்க. ஏன் அவங்க போங்கன்னு சொல்லி விரட்டுறாங்கன்னு தெரியாமல் பக்கத்தில் இருந்த பெரியவர்கிட்ட வந்து வந்தியத்தேவன் கேட்கான், ஏன் இப்படி விரட்டுறாங்க, வர்றவங்க யார், ஒருவேளை ராஜ குடும்பத்தை சார்ந்தவங்களா அப்படின்னு சொல்லிலாம் கேள்வி கேட்குறாங்க. அந்த படகை பாரு, அந்த படகோட நடுவில் வந்து ஒரு கொடி தெரியுதுல, அது என்னதுன்னு பாருன்னு சொல்லி கேட்குறாரு. இது வந்து பனைமரக் கொடி தான். அப்போ பனைமரக் கொடினா யார் வருவாங்க, பழுவேட்டரையர் தான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்படின்னா அந்த பழுவேட்டரையரை வந்து நம்ம கண்டிப்பாக பார்த்தே ஆகணும்னு சொல்லி அவனுக்கு ரொம்ப ஆர்வம் அதிகமாகிடுச்சு. ஆனால் ஆதித்த கரிகாலர் வந்து அவன் கிளம்பும்போது ஒரு விஷயம் வந்து அழுத்தி சொன்னதை அப்போ தான் அவனுக்கு ஞாபகம் வந்தது. நீ வந்து யாரு கூடயும் சண்டை போடக்கூடாது, யாரும் வழி சண்டைக்கு வந்தா கூட நீ சண்டைக்கும் போகக்கூடாது, நீ ரொம்ப அறிவாளி, அதனாலதான் உங்ககிட்ட இந்த பொறுப்பை நான் ஒப்படைக்கினேன் அப்படின்னு சொல்லி இந்த ஓலையை வந்து ரெண்டு ஓலையை வந்து கொண்டு போய் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் வந்து அவன் வந்து பழுவேட்டரையரை பார்க்கணுங்கிறத அவன் வந்து தனக்குள்ளே அடக்கிக்கிட்டான். இதுக்கப்புறம் பார்க்கலாம் வாங்க அடுத்த பாட்டு. பார்த்தீங்கன்னா ஆழ்வார்க்கடியான் நம்பி, ஆதவன் மறைகிறதுக்குள்ள கடம்பூரத்து கடந்து போயிடணும் அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்த வந்தியத்தேவன் வந்து கொஞ்ச நேரத்துக்கு எல்லாமே வீரநாராயண ஏரி விண்ணகர கோயிலில் வந்து போய் அடைஞ்சனான். அன்னைக்கு ஆடி திருமஞ்சன திருவிழாவும் சேர்ந்ததுனால கோயிலை சுற்றி இருக்கக்கூடிய மர தோப்புகளில் வந்து ஜனக்கூட்டம் சேர்ந்திருந்தது. அங்கங்கே வேடிக்கை வினோதங்கள்லாம் நடந்துட்டு இருந்தது. இதையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த வந்தியத்தேவன் வந்து ஒரு இடத்துல பெரிய கூட்டம் இருக்கிறதையும் அந்த கூட்டத்துக்குள்ள இருந்து ஒரு சிலர் வந்து உரத்த குரல்ல வந்து வாக்குவாதம் செய்யறதையும் அவன் வந்து கவனிச்சான். என்ன விவாதம் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத அவனுக்கு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வம் வந்து அதிகமாயிருச்சு. அந்த ஆர்வத்தை அவனால கண்ட்ரோல் பண்ணவே முடியல. கூட்டத்துக்கு வெளியில சாலை ஓரத்துல குதிரையை வந்து ஒரு ஓரமா நிப்பாட்டிட்டு அவன் உள்ள போறான். அங்க விவாதத்துல ஈடுபட்டு இருந்தவங்க 3 பேர் தான் அப்படிங்கிறத பார்க்கும்போது அவனுக்கு வியப்பு தாங்கல. அதுக்கப்புறம் அங்கே என்ன விவாதம் நடக்குது அப்படிங்கிறத அவன் தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணான். அந்த வாதம் பண்ண 3 பேரில் ஒருத்தர் வந்து உடம்பெல்லாம் ஊர்த்துவ புண்டாரமாக உடம்பெல்லாம் சந்தனம் பூசிக்கிட்டு தலையில் முன்குடுமி வச்சிருந்த வைஷ்ணவ பக்தர் சிவாமணி அவர், கையில் ஒரு குறுந்தடியும் அவர் வந்து வச்சிட்டு இருந்தாரு, கட்டையாகவும் குட்டையாகவும் வயிறும் பாய்ந்த திருமணியோட அவர் வந்து அங்கே நின்றுட்டு இருந்தாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னாக்க தன்னுடைய மேனியெல்லாம் பட்ட பட்டையா திருநீர் அணிந்திருந்த சிவபக்தர் அவரு, 3வது ஒருத்தர் வந்து காவி வேஷ்டி அணிந்து தலையில முண்டனம் அணிஞ்சு இருந்தாரு. அவர் வந்து சைவரும் கிடையாது வைஷ்ணவரும் கிடையாது, இரண்டையும் கடந்தவரான அத்வைத வேதாந்தி அப்படின்னு அவருக்கு தெரிய வந்தது. சைவர் சொல்றாரு, ஓ ஆழ்வார்க்கடியர் நம்பியரே, இதுக்கு விட சொல்லுங்க, சிவபெருமானுடைய முடியை காண்பதற்கு பிரம்மாவும் அடியை காண்பதற்கு திருமாலும் முயன்றார்களா இல்லையா? முடியும் அடியும் காணாமல் இருவரும் வந்து சிவபெருமானுடைய பாதங்கள்ல சரணாகதி அடைஞ்சார்களா இல்லையா? அப்படி இருக்கும்போது சிவபெருமான காட்டிலும் உங்களுடைய திருமால் எப்படி பெரிய தெய்வம் ஆகும்? இதை கேட்ட ஆழ்வார்க்கடியான் நம்பி வந்து கைத்தடி ஆட்டிக்கிட்டு, சரிதான் காணோம், வீர சைவ பாததுளி பட்டரே, பேச்சை நிறுத்தும், இலங்கை அரசனான தசகண்ட ராவணனுக்கு உங்களுடைய சிவன் வரங்கள் கொடுத்தாரோ, அந்த வரங்கள் எல்லாமே திருமாலின் அவதாரமாகிய எங்கள் ராமபிரானின் கோதண்டத்தின் முன்னால தவிடு பொடியாகலையா? அப்படி இருக்கும்போது எங்க திருமாலை காட்டிலும் உங்க சிவன் எப்படி பெரிய தெய்வம் ஆவார் அப்படின்னு கேக்குறாரு. இந்த சமயத்துல காதி வஸ்திரம் அணிஞ்ச அத்வைத சன்னியாசி தலையிட்டு, நீங்க 2 பேரும் எதுக்காக வீணா விவாதம் பண்றீங்க, சிவன் பெரிய தெய்வமா விஷ்ணு பெரிய தெய்வமான்னு எவ்வளோ நேரம் விவாதிச்சாலும் இந்த விவாதம் தீராது. இந்த கேள்விக்கு பதில் வேதாந்தம் சொல்லுது. நீங்க கீழான பக்தி மார்க்கத்துல இருக்கிற வரைக்கும் தான் சிவன் விஷ்ணு அப்படின்னு சொல்லி சண்டையிட்டு இருப்பீங்க. பக்திக்கு மேல ஞான மார்க்கம் இருக்குது,
அந்த நிலையை அடைஞ்சிட்டோம்னா சிவனும் இல்ல விஷ்ணுவும் இல்ல, சர்வம் பிரம்மமயம். ஓகே, பாய்.